ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கு பின்னாடி உள்ள சைக்காலஜிக்கலை புரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகே, நம்ம ப்ரைஸ் எப்போ, அதாவது ஒரு எப்போ ஒரு ப்ரைஸை பார்த்தாலும் உடனே வாங்கிடுவோம். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்கை பார்த்த உடனே உடனே வாங்கிடுவோம். ஓகே, ப்ரைஸ் இந்த மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுவோம். அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கே கிடையாது. ஓகே, ப்ரைஸை சேஸ் பண்ணுறோம். ஓகே, பிடிக்கிறோம், ஓடுற ப்ரைஸை பிடிக்கிறோம். ஓகே, ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, உதாரணத்துக்கு ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு, இந்த கேண்டில் பார்க்குறீங்க, பை பண்ண நினைக்கிறீங்க. ஓகே, போயிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, கிளிக் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் ப்ரைஸ் மறுபடியும் இந்த இந்த மாதிரி கேண்டில் பார்க்குறீங்க, பட் செகண்ட் டைம் என்னாச்சு பார்த்தீங்களா, தேர்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறீங்க, பட் என்னாச்சு பார்த்தீங்களா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரைஸை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஒரு இம்பார்ட்டண்டான லாஜிக் இருக்குது, நம்ம எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுன்ற ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு காய்கறி கடைக்கு நீங்கள் போனால் கூட ஒரு தக்காளியோ கத்திரிக்காயோ குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? ஒரு காய்கறி கடைக்கே இவ்வளோதுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பெட்டர் ப்ரைஸை ஏன் நீங்கள் சர்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க? இங்கேயும் என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கேயும் என்ட்ரி எடுப்பீங்க, இன்னும் மேலே போகணுட்டு இங்கே கூட என்ட்ரி எடுப்பீங்க சில பேர், அப்புறம் மறுபடியும் இங்கேயும் என்ட்ரி எடுப்பீங்க, மேலே போகணும்னு இங்கேயும் என்ட்ரி எடுப்பீங்க. என்ன நடக்குது மார்க்கெட்டில், நீங்கள் ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்களா இல்லை, எனக்கே புரியலை, பணத்தை ஏன் இப்படி லாஸ் பண்ணுறீங்க? ஓகே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஓகே, ஒருவேளை மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணலைனா ப்ளீஸ் தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது. ஓகே, நார்மலாகவே ஒரு பெட்டர் ப்ரைஸ், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரோ வாங்குறதுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸை சர்ச் பண்ணுவாங்க. எப்பயுமே கண்மூடித்தனமாக வாங்கவே மாட்டாங்க, வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ஒரு பெட்டர் ப்ரைஸை சர்ச் பண்ணுவாங்க, பெட்டர் ப்ரைஸ். ஓகே, ஒரு பெட்டர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்றத பற்றி உங்களுக்கு லைட்டாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணி லாஸோ ப்ராஃபிட்டோ வந்ததுன்னா நான் முழுக்க பொறுப்பு கிடையாது, இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இதை ரிலையன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து இதை உருவாக்க முடியும், ஒரு டெக்னிக் உருவாக்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதோட பேஸில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லைவ் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். ஓகே, தயவுசெய்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஹோலி கிரெயில், 100% ஒர்க் ஆகக்கூடிய டெக்னிக் மார்க்கெட்டில் கிடையாது. ஓகே, 80-95% ப்ரிடிக்ட் பண்ணலாம், அது அட்வான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராக்டிக்ஸ், நல்ல ஒரு ட்ரைனிங் நீங்கள் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களால் முடியும். ஓகே, சும்மா நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு தயவுசெய்து ப்ளீஸ், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே, நான் மேட்ருக்கு வரேன். ஒரு பெட்டர் ப்ரைஸ் எப்படி சர்ச் பண்ணுறது மார்க்கெட்டில்? ஓகே, மார்க்கெட் எப்படி ஓவரால் அப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஒரு நல்ல ஒரு ஸ்பைக். ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் செல் பண்ணு நினைக்கிறீங்க. ஓகே, இந்த இடத்த மார்க் பண்ணிங்க, ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு செகண்ட், இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இது வந்து மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக கீழே இறங்கியிருக்கு? ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுவீங்களா? செல் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல செல் பண்ணால் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க, பையர்ஸே மார்க்கெட்டில் இல்லாதப்ப நீங்கள் எப்படி செல்லிங் சைடில் மார்க்கெட்டில் பைசா எடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு பையர்ஸை வர விடுங்க. ஓகே, பையர்ஸை வாங்க விடுங்க, பையர்ஸை வர விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக போனதுக்கப்புறம் உங்கள் செல் ஆர்டரை டக்குன்னு கொடுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் என்னென்னா ஒரு பையர்ஸை நமக்காக வெயிட் பண்ணுவோம் பையர்ஸ் வர்றதுக்கு. ஓகே, இப்போ செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது, பையர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பையர்ஸ் மார்க்கெட்டில் வராங்க, மெல்ல 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 கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, பை பண்ணாதீங்க, நீ ஒரு டிசிஷன் வந்து செல்லிங்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாருங்க பையர்ஸ் மெல்ல மெல்ல என்டர் ஆகிறாங்க மார்க்கெட்ல. ஓகே, இந்த இடத்துல கரெக்டா ஒரு ஒரு பெட்டர் ப்ரைஸ் சொல்லலாம், இதை வந்து நம்ம பெட்டர் ப்ரைஸ் சொல்லலாம். ஏன்னா போன வட்டம் இந்த ப்ரைஸ்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல செல் பண்ணோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேயும் செல் ஆயிருக்கு. ஓகே, பட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அக்கார்டிங் டு இதை கம்பேர் பண்ணுறதுக்கும் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செல் ஆர்டர், இந்த கேண்டில் பார்த்து நீங்கள் செல் ஆர்டர் போடுறதுக்கும் இந்த கேண்டில் செல் ஆர்டர் போடுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்?
எவ்வளோ ஃப்ரைஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஓகே, இங்கே இறங்கியிருக்கு, உனக்கு புரியுது நினைக்கிறேன். மார்க்கெட் இறங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது, நீங்கள் ஒரு பெட்டர் ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணணும். அந்த பெட்டர் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி ஆகி உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. பெட்டர் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது, லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்ல ப்ராஃபிட் வரும் தெரியுமா உங்களுக்கு? அதை மனுஷன், அதான் ரிஸ்க் ரிவார்டு. நீங்கள் 1000 ரூபா இழந்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட்டு நீங்கள் 1000 ரூபா இழந்தீங்கன்னா 1000 ரூபா எடுக்கிற மாதிரி, 1000 ரூபா இழந்தீங்கன்னா 800 ரூபா 500 ரூபா எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க மார்க்கெட்டுக்கு, 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நான் 5000 ரூபா இல்லை 3000 ரூபா எடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரணும். ஓகே, அதான் பெட்டர் ப்ரைஸ் அப்படின்றது. சரி, ஓகே கைஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறீங்க, இங்கே வாங்க முடியுமா? எப்படி வாங்க முடியும் இந்த இடத்துல? ஓகே, பையர்ஸே வரல, எப்படி வாங்க முடியும்? சரி, செல்லர்ஸே மார்க்கெட்டில் இல்லை, எப்படி வாங்க முடியும் உங்களால்? சரி, வேற எங்கே வாங்க நினைக்கிறீங்க? ஓகே, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கண்டல் தெரியுது, இந்த இடத்துல வாங்கிடலாமா? இந்த இடத்துல பார்த்தோன்னே வாங்கிறீங்களா? செல்லர்ஸ் ஃபுல்லா வரவிடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் என்ட்ரி எடுப்பீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல, அதாவது இந்த போட்டிருக்கிற லைனுக்கு எப்போ வருதோ அப்போதான் என்ட்ரி எடுக்கணும். அந்த லைனுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஒரு சின்ன லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, புரியுது நினைக்கிறேன், சின்ன லாஸ் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஆனால் ப்ராஃபிட் கிடைச்சா இங்கே வரைக்கும் போகும், எங்கே வரைக்கும்? இங்கே வரைக்கும் உங்களுக்கு போகலாம் சான்சஸ். புரியுதா உங்களுக்கு? பெட்டர் ப்ரைஸில் என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரியே உங்களுக்கு நான் ப்ராஃபிட் இவ்வளோ தானே, நான் லாஸ் ஆச்சுன்னா இவ்வளோ. அதான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு பெட்டர் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி, மார்க்கெட்டில் யாரை வர விடணும்? செல்லர்ஸை வர விடுங்க, செல்லர்ஸை வர விடுங்க. ஓகே, ஓகே, செல்லர்ஸ் வராங்க, தெரியுதா இவ்வளோ கீழே உங்களுக்கு அழகான ப்ரைஸில் கிடைக்கிது. நீங்கள் எதுக்கு இந்த இடத்துலலாம் நீங்கள் தேவையில்லாமல் அன்நெசரியாக பை ஆர்டர் போடுறீங்க? எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க பாருங்க, வரப்படுங்க, ப்ரைஸை வர விடுங்க, கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. சரி, இந்த இடத்துல பை ஆர்டர் போடலாமா? இது ஒரு பெட்டர் ப்ரைஸா? ஆ, பை பண்ணுறவங்க பண்ணுங்க, பட் உங்களுக்கு லாஸ் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள். ஓகே, இவ்வளோ பெரிய ரிஸ்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு லாஸ், ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துருக்கு, இவ்வளோ தூரம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு கீழே. ஓகே, போகிறது வந்து உங்களுக்கு வந்து ஓகே, இது ஒன்னா 1.2 டூவில் 1.1 தான். ஓகே, 1.1, அதாவது நீங்கள் 1000 ரூபா ஜெயிச்சிங்கன்னா 1500 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் எனக்கு. ஓகே, பண்ணுறவங்க பண்ணலாம், பட் லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக வந்துக்கணும். ஓகே, பெட்டர் ப்ரைஸ் நான் எப்போ டிசைட் பண்ணுவோம், பெட்டர் ப்ரைஸ் இந்த இடத்த ரியாக்ட் ஆனால் தான் பை பண்ணுவேன். ஓகே, பாருங்கள், ஓகே, சொன்ன மாதிரி ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, பார்த்துருங்க, பாருங்கள் கரெக்டாக அங்கே வந்து எவ்வளோ போகும் சார். ஏன் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணக்கூடாது? இந்த கேண்டில், ஓகே, நீங்கள் பையே பண்ணுறீங்க, இந்த கேண்டில் இருந்து ஒரு லாங் மூமெண்ட் போகுது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1 hour கேண்டில், ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ஏன் இந்த கேண்டில் வந்து பை பண்ணக்கூடாது? உங்களுக்கு சொல்கிறது புரியுது நினைக்கிறேன், இது 1 hour கேண்டில். ஓகே, இதே ஒரு 5 minutes கேண்டில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில் இருக்கும் நீங்களே டிவைட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நிறைய கேண்டில்ஸ் இருக்கும், அதில் பெட்டர் கேண்டிலில் வந்து நீங்கள் பை பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல எங்கேயாவது நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன் பை பண்ணல நீங்கள் இங்கே? ஏன் இங்கே பை பண்ணுறீங்க? எப்பயுமே ஒரு பெட்டர் ப்ரைஸ் வர விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எங்கே போகுது. இதுதான் சொன்னேன், லாஸ் பண்ணால் கம்மியாக லாஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைச்சா ஃபுல்லாக எடுக்கணும். இது இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல், ஒரு நல்ல ஒரு ட்ரேடர். ஓகே, இது ஒரு கான்செப்ட் தான், இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலான்றது எடுக்காதுன்றது உங்க இஷ்டம். ஆக்சுவலி நான் ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, ஒரு பேசிக் கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு பெட்டர் ப்ரைஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். எங்க இடையில எடுக்கிறது, குறுக்குல பூந்து போறது, ஐயோ நீங்க பை பண்ணா ஃபர்ஸ்ட் செல்லர்ஸை வர விடுங்க ஃபுல்லா. ஓகே, பை பண்ணும்னா செல்லர்ஸை ஃபுல்லா வர விடுங்க, செல் பண்ணும்னா பையர்ஸை ஃபுல்லா மேப் போடுங்க. இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, பையர்ஸ் ஃபுல்லாக போயிட்டாங்க, சரி சரிப்பா, பையர்ஸ் போயிட்டாங்கப்பா, செல் பண்ணுங்க, செல் பண்ணுங்க, என்ன டவுட்டு? ஃபேக் பிரேக் கொடுத்துருக்கு, மேலே போயிட்டு ஃபேக் பிரேக் கொடுத்துருக்கு, செம கன்ஃபர்மேஷன், மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்? எதுக்கு நீங்கள் மார்க்கெட் லாஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்ச பிறகு எதுவும் தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேசிஸில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க.
இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பேசிக் கான்செப்ட் தான், நான் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு அதாவது 2% பெரிய கான்செப்ட் தான் அது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.